அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன் கோயில்கள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் ஆனால் இந்த கோயில் வடக்கு நோக்கி அமைந்திருக்கு அதனால இந்த கோயில காசிக்கு நிகரான தலமாக போற்றப்படுது அந்த கோயில் எது அப்படின்னா குளித்தலை கடம்ப வனேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க வீவோர்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா கரூர் மாவட்டம் குளித்தலையில் அமைந்திருக்கு முற்காலத்தில் கடம்ப மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் கடம்ப வனேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் இருக்காரு இந்த கோயிலுடைய தல விருட்சமாக கடம்ப மரம் இருக்கு இங்கு இருக்கக்கூடிய கடம்ப வனநாதர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் அறுபத்தைந்தாவது திருத்தலமாக இருக்கு துறை என்றால் ஆற்றின் கரையோரம் அமைந்த ஊர் என்று பொருளாம் தான் கடம்பு மரங்கள் நிறைந்த காவிரி கரை ஊர் என்பதால கடம்பந்துறை என்று பொருள் வந்திருக்கு பெயருக்கு ஏற்ப இந்த திருக்கோவிலின் வெளிச்சுற்றில் இருக்கக்கூடிய நந்தவனம் முழுவதும் கடம்பு மரங்கள் நிறைந்து அசைந்தாடுகிறது இந்த தல கடம்பவன நாதருக்கு கடம்பு மரம் தல விருட்சமாக இருப்பதில் கண்டிப்பாக ஆச்சரியம் இல்லை இதையடுத்து இந்த கோவிலின் தல வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை தூமரலோசனன் என்னும் சொல்லக்கூடிய அசுரன் தேவர்களை துன்பப்படுத்தி வந்திருக்கான் அவர்கள் அம்பாலிடம் அசுரனிடம் இருந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டியிருக்காங்க அவர்களுக்காக அம்பாள் துர்க்கை வடிவம் எடுத்து அவனை அழிக்க சென்றாங்களாம் அசுரன் தான் பெற்றிருந்த வரத்தினால் துர்க்கையுடன் தொடர்ந்து சப பலத்துடன் மோதவே துர்க்கையின் பலம் குறைந்திருக்கு அதனால சப்த கன்னிகளை அனுப்பி அசுரனுடன் போர் புரிய செய்திருக்காங்க அவர்களை எதிர்க்க முடியாத அசுரன் அவர்களிடமிருந்து தப்பி வனத்திற்குள் ஓடினானா அங்கு கார்த்தியாயன மகரிஷியின் ஆசிரமத்துக்குள் ஒளிந்து கொண்டானாம் சப்த கன்னியர்களும் ஆசிரமத்திற்குள் சென்றிருக்காங்க அங்கு முனிவர் தவத்தில் இருந்ததை கண்ட அந்த சப்த கன்னியர்கள் தான் முனிவர் போல உருமாறி அமர்ந்திருப்பதாக கருதி முனிவரை அழித்து விட்டாங்களாம் இதனால அவர்களுக்கு பிரம்மஹதி தோஷம் பிடித்திருக்கு அவர்கள் தங்களுடைய தோஷம் நீங்க அருளும்படி அம்பாளை வேண்டியிருக்காங்க அம்பாள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவனை வேண்டிக் கொள்ள விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி அந்த சப்த கண்ணிகள் இங்கு வந்து தவம் இருந்தாங்களாம் அவர்களுக்கு கடம்ப மரத்தில் காட்சி தந்து சாப விமோசனம் கொடுத்தாராம் இதையடுத்து இந்த கோவிலுடைய தல பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கருவறையில் லிங்கத்திற்கு பின்புறத்தில் சப்த கன்னியர்கள் இருக்கிறாங்க சிவன் சாப விமோசனம் கொடுத்த போது சப்த கன்னியர்கள் மீண்டும் தூம்ரலோசனை அளித்ததால் தோஷம் பிடிக்குமே என அஞ்சி அசுரனை எதிர்க்க முன்வரவில்லை அதனால அசுரனை அழித்து தங்களை காக்கும்படி சிவனிடம் வேண்டிக் கொண்டிருக்காங்க சிவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அசுரனையும் அளித்தாராம் இவர் இந்த தளத்தில் சப்த கன்னிகளுக்கு பாதுகாவலராக இருப்பதாக ஐதீகம் இங்கு சுவாமிக்கு நேர் பின்புறத்தில் இருக்கும் சாமுண்டியை துர்க்கையாக வழிபடுகிறார்கள் அதனால தான் துர்க்கைக்கு இந்த கோவிலில் தனி சன்னதி இல்லை பெண்கள் துர்க்கைக்குரிய வழிபாட்டை சிவன் சன்னதி முன்பாகவே செய்வது விசேஷமாக இருக்கு மேலும் ராகு கால வேளையில் இவளுக்கும் சிவனுக்கும் விசேஷ பூஜைகளும் நடக்குது காலையில் வணங்க வேண்டிய சிவன் இந்த கோயிலில் சிவன் சுயம்புவாக வாமதேவ முகமாக வடக்கு திசையை நோக்கி இருக்கிறாரு கோமுகம் வலது புறமாக திரும்பி இருக்கு கோயிலுக்கு எதிரே அகண்ட காவிரி ஓடுது சப்த கன்னிகளுக்கு சிவன் தைப்பூசத்தன்று காட்சி கொடுத்ததாக ஐதீகமா இருக்கு அதனால அந்த நாளில் இவர் காவிரியில் அம்பாளுடன் எழுந்தருளுகிறார் இவருடன் சுற்று பகுதியில் உள்ள ஏழு சிவன்களும் எழுந்தருள்வாங்களாம் அன்று ஒரே நாளில் எட்டு சிவன்களையும் நம்மளால தரிசிக்க முடியும் இந்த தலத்தில் ஐப்பசி கட்ட துலாஸ்நானம் விசேஷமாக கொண்டாடப்படுது இந்த திருத்தலத்தில் சிவன் காலை கடம்பர் மதியம் சொக்கர் மாலை ஈங்கோய்நாதர் என்ற வரிசையில் வழிபடுவது குறைவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க அதன்படி இவரை காலை வேளையில் வழிபட்டோம் அப்படின்னா காசியில் வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த தலத்திற்கு தெட்சினா காசி என்றொரு பெயரும் இருக்கு இதையடுத்து இந்த கோவில்ல அகத்தியர் மற்றும் கண்ணுவ முனிவர் இவர்கள் சுவாமியை வழிபட்டிருக்காங்க அம்பாள் முற்றிலா முலையம்பை தனி சன்னதியில் கிழக்கு பார்த்தபடி இருக்கிறாங்க இந்த சன்னதிக்கு பின்புறம் பரமநாதர் காவல் தெய்வமாக இருக்கிறார் இவர் தன்னுடைய வலது கையை நெற்றி மேல் வைத்து மரியாதை செய்தபடி வித்தியாசமான கோலத்தில் இருக்காரு இவருக்கு அபிஷேகம் செய்து பாசிப்பருப்பு பாயாசம் படித்து வழிபடுகிறார்கள் இப்படி செய்வதால அவர்களுடைய குடும்பத்திற்கு சுவாமி பாதுகாப்பாக இருப்பார் என்று நம்பிக்கையாக இருக்கு மேலும் இந்த திருக்கோயிலில் முருகனுடைய சிறப்பும் இருக்கு அது என்ன அப்படின்னா சூரபத்மனை வதம் செய்த தோஷம் நீங்க முருகன் இங்கு சுவாமியை வழிபட்டாராம் இவர் பிரகாரத்தில் ஆறு முகங்களுடன் சுப்பிரமணியராக வள்ளி மற்றும் தெய்வானையுடன் தனி சன்னதியில் இருக்காரு ஆறு படைகளிலும் இருக்கும் முருகனை போல அமைப்புடையவர் என்ற பொருளில் இவரை குறித்து அருணகிரியார் பதிகம் பாடியிருக்காரு இவருடைய சன்னதிக்கு நேர் எதிரே சிவன் கருவறை கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் இருக்காரு இவருக்கு இருபுறமும் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா இருக்காங்க இந்த கோயிலில் நடராஜர் சன்னதியில் இரண்டு நடராஜர்கள் இருக்காங்க இவர்களில் ஒருவரது பாதத்தின் கீழ் முயலகன் இல்லை இவரது தலையில் பிரைசந்திரன் இருக்காரு மேலும் இந்த கோயிலை பற்றி வேறொரு புராண கதையும் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த கோயிலில் சிவபெருமான் சுயம்புவாக தோன்றியவர் அம்பிகை பாலகுஜலாம்பிகை தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரையில் அமைந்திருக்கு இந்த தலம் ஒருமுறை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்தபோது கத்தியாயன முனிவருக்கு சப்த கன்னியர்கள் தொல்லை கொடுத்திருக்காங்க இதனால கோபமடைந்த அந்த முனிவர் அவர்களுக்கு சாபம் கொடுத்தாராம் உடனே பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி வராகி இந்திராணி கௌமாரி மற்றும் சாமுண்டி ஆகிய ஏழு சப்த கன்னிகளும் முனிவரிடம் தங்களை மன்னித்து அருளுமாறு வேண்டியிருக்காங்க அதற்கு அந்த முனிவர் வடக்கு திசையில் இருக்கும் சிவனை வழிபட்டால் சாபம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து அந்த சப்த கன்னியர் குளித்தலை வந்து சிவனை வழிபட்டு தங்கள் சாபம் நீங்க பெற்றாங்களாம் அதன் பிறகு அவர்கள் சிவன் வீற்றிருக்கும் கருவறைக்கு பின்புறமே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார்கள் சப்த கன்னியர்களுக்கு கோயில்களில் உப சன்னதி அமைந்திருக்கும் சில இடங்களில் சப்த கன்னியர்களுக்கு தனி கோயில் அமைந்திருக்கும் மூலஸ்தானங்களில் மற்ற தெய்வங்களுடன் இருப்பது போன்ற அமைப்பு வேறு எங்குமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோயில் கருவறையில் சிவனுக்கு பின்புறமாக சப்த கன்னியர்கள் இடம் பெற்று இருப்பது இங்கு மட்டுமே உள்ள ஒரு தனி சிறப்பா இருக்கு மேலும் இந்த ஆலயத்துல சிவனே வடக்கு நோக்கி இருப்பதால இங்கு துர்க்கை அம்மன் இல்லை மேலும் திருமணமாகாத பெண்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இங்கு வந்து சப்த கன்னியர்களுக்கு விலக்கு ஏற்றி வழிபட்டால் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கக்கூடிய கடம்பவனேஸ்வரருக்கும் பாலகுஜலாம்பிகை அம்மனுக்கும் திருமணம் செய்து வைத்தால் திருமண தடை அகலும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு திருமணம் செய்து வைத்து வழிபாடு நடத்துகிறார்கள் இந்த கோயிலின் தீர்த்தம் அக்னி தீர்த்தமாக இருக்கு குறிப்பாக மாசி மாதத்தில் பிரம்மோற்சவமும் தை மாதத்தில் பூசத் திருவிழாவும் மிகவும் சிறப்பு பெற்றதாக இருக்கு மேலும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடம்பவன நாதரை சப்த கன்னியர்கள் மட்டும் இல்லாது அகத்தியரும் கன்வ முனிவரும் வழிபட்டிருக்காங்க முருகப்பெருமான் பூஜித்த தலம் என்பதால் இதற்கு கந்தபுரம் என்றும் அது மட்டும் இல்லாமல் அசுரனிடம் இருந்து திருமால் வேதங்களை மீட்க இந்த தல இறைவனை வழிபட்டதால சதுர்வேதபுரம் என்றும் பல பெயர்களில் இந்த கோவிலை அழைக்கப்படுகிறார்கள் இதையடுத்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அனுக்னை விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய விமானம் திரிதலம் இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது இங்கு இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் மேற்கு முகமாகவும் வடக்கு பார்த்திருக்கும் பிரம்மா கிழக்கு முகமாகவும் இருக்கிறார்கள் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதியின் மேலே முருகன் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் இருக்காரு என்ன விவோஸ் இந்த வீடியோவில் காசிக்கு நிகரான கடம்ப வனேஸ்வரர் கோவிலுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வீவோஸ் தேங்க்யூ